அனைவருக்கும் வணக்கம் அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்த அதியில் இப்பொழுது நாம் இருப்பது எண்பத்தி ஆறாவது பாடல் மால் அயன் தேட மறை தேட வானவர் தேட நின்ற காலையும் சூடக சூடக கையையும் கொண்டு கதித்தகப்பு கதித்த கப்பு வேலை வேங்காலன் என்மேல் விடும்போது வெளிநில் கண்டாய் பாலையும் தேனையும் பாகையும் போலும் பனிமொழியே மீண்டும் பாடல் மாலையன் தேட மறை தேட வானவர் தேட நின்ற காலையும் சூடகக் கையையும் கொண்டு கதித்த கப்பு வேலை செங்கா செங்காலன் வெங்காலன் என்மேல் விடும்போது வெளிநில் கண்டாய் பாலையும் தேனையும் பாகையும் போலும் பனிமொழியே மால் அயன் தேட நம் அறிவரும் நாம் அனைவரும் அறிந்த புராணம் மாலும் அயனும் தேடிய திருவடி இறைவனுடையது அவர்களுக்கே கிட்டாமல் இருந்ததனால் அவர் பெரியவராக கருதப்படுகிறார் மால் தேட அயன் தேட மாலையன் தேட மறை தேட மறையும் தேடியது வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே என்பது மாணிக்கவாசகர் வாக்கு நான்கு மறைகளும் தேட வானவர் தேட வானத்தில் உள்ள வானவர்கள் அனைவரும் தேட இவர்களுக்கே கிடைக்காதது மறைகளுக்கும் மாலுக்கும் அயனுக்கும் கிடைக்காது நமக்கு கிடைக்க மாட்டானா என்று வானவர் தேட நின்ற காலையும் அந்த காலையும் கையும் கொண்டு சூடகம் என்பது பிரிந்த ஆடக கை தான் சூடக கையானது சூடகம் என்றால் சங்கின் சங்கு வளையலை அணிந்த ஓசையும் மங்களத்தையும் தரும் கை கொண்டு கதித்த கப்பு கதித்த கப்பு என்றால் கிளை பிரிவுகள் கதித்த என்றால் எழுந்த அந்த மூன்று பிரிவுகளாக பிரிந்த அந்த சூலத்தை உடைய அந்த வேலை கையில் கொண்ட வேலை வெங்காலன் என்மேல் விடும்போது வெங்காலன் என்றால் கடினமான கொடுமையான காலன் யமதர்மராஜன் என்மேல் விடும்போது வெளிநீள் கண்டாய் நீ வந்து நிற்க வேண்டும் நீ வெளியில் நின்று என்ன செய்ய வேண்டும் பாலையும் தேனையும் பாகும் போல் பனிமொழியே பாலும் தேனும் வெல்லப்பாகும் கலந்தது போன்ற குரலை உடைய வளே அவனுக்கு பணியிடுவாயாக என்னவென்று என்னிடம் வரவேண்டாம் என்று இந்த கால் என்பது யமதர்மராஜ இவர்களெல்லாம் தேடிய காலை அதாவது மாலும் அயனும் வானோர்களும் மறையும் தேடிய காலை கண்டவன் யமதர்மராஜன் திருமாலு காண கிடைக்காத திருவடி பிரம்மனுக்கு காண கிடைக்காத திருவடி மறைகளுக்கு காண கிடைக்காத திருவடி வானவர்களுக்கு காண கிடைக்காத திருவடியை கண்டவன் யமதர்மராஜன் தர்மராஜன் என் மார்க்கண்டேய புராணத்தில் எவனை யமனை சிவபெருமான் எட்டி உதைத்தார் அப்படி உதைக்கும் போது அவன் காலை கண்டான் அந்த கால் இடது கால் இடது பக்கம் அம்பாளுக்குரியது எனவே அங்கு அம்பாள் தான் வந்து யமதர்மராஜனை உதைத்தவள் உதைத்தவள் என்றால் தடுத்தவள் அப்படி தன்னை தடுக்க வேண்டும் என்று எமதர்மராஜன் அந்த இந்த சம்பவம் எல்லாம் நடந்தது அந்த திருக்கடையூரில் மார்க்கண்டேய புராணத்தின் வழி அந்த திருக்கடையூர் அபிராமி பட்டர் வேண்டுகிறார் அப்பொழுது இந்த இனிமையான குறையில் குரலில் நீ அவனுக்கு பணியிட வேண்டும் கட்டளையிட வேண்டும் என்னவென்று இவனிடம் செல்லாதே என்று தன்னிடம் வர வேண்டாம் என்று அதாவது எளிதாக உயிரை எடுத்துச் செல்லும்படி கூறுகிறார் அந்த சூலத்தையெல்லாம் எல்லாம் கொண்டு வர வேண்டிய தேவையில்லை எளிதாக பரகதியை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார் மாலையன் தேட மறைத்தேட வானவர் தேட நின்ற காலையும் சூடகக் கையும் கையையும் கொண்டு கதித்த கப்பு வேலை வெங்காலன் என்மேல் விடும்போது அப்பேற்பட்ட வேலை வெங்காலன் என்மேல் விடும்போது வெளியில் கண்டாய் பாலையும் தேனையும் பாகையும் போ பாகையும் போலும் பனிமொழியே இவை அனைத்தும் கலந்தது போன்ற இனிமையான குரல் வளம் உடையவளே மாலையன் தேட மறைத்தேட வானவர் தேட நின்ற காலையும் சூடக கையையும் கொண்டு கதித்த கப்பு வேலை வெங்காலன் என்மேல் விடும்போது வெளிநீர் கண்டாய் பாலையும் தேனையும் பாகையும் போலும் பனிமொழியே என்று பாடுகிறார் அபிராமி பட்டர் ஆண்டவன் அருள்